கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, புனிதனின் தலையில் நறுமண தைலம். புனிதனின் தலையில் நறுமண தைலம். 9ஆம் தேதி கர்மேல் ஆண்டு விழா, துதி பிரார்த்தனை கூடுகை, தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் 133ஆம் சங்கீதத்திலிருந்து, சகோதரர்கள் ஒருமித்து கூடுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று நம்மோடு கூட பேசினார். அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவேன், ஆசீர்வாதமாகிய ஜீவனை தருவேன் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அந்த வார்த்தையை கர்த்தர் தந்தார். தொடர்ந்து 11ஆம் தேதி அதே வேத பகுதியை கொண்டு, சகோதரர்கள் ஒருமித்து கூடுவது எத்தனை இன்பம் எத்தனை நன்மை, அந்த வாழ்க்கை எவ்வளவாய் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையே ஆசீர்வாதம், வாழ்வதே ஆசீர்வாதம் என்ற தேவ செய்தியை நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் மிக ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னார். நேரலையிலே நம்மோடு கூட பங்கு பெறுகளும் அவர்களிடத்திலிருந்தும் சில கருத்துக்கள் வந்தன. ஒரு சிலர் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற ஒரு கேள்வியையும் வைத்தார்களாம். பிரியமானவர்களே, அரிதில் அரிதான வாழ்க்கை தத்துவம், சேர்ந்து வாழ்வது, அதுவும் ஒற்றுமையாக கூடி வாழ்வது ஒரு எளிதான காரியம் அல்ல. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், ஆபிரகாமாலும் லோத்தாலும் சேர்ந்து வாழ முடியவில்லை. அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன சிக்கல் பிரச்சனை, ஒரு வாக்குவாதம், வாக்குவாதம் வந்தவுடனேயே ஆபிரகாம் அதற்கு தீர்வாக சொல்கிறான், நமக்குள்ள ஏன் வாக்குவாதம், அதற்கு என்ன தீர்வு, நீ என்னை விட்டு பிரிந்து போய்விடு. யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறார்கள், ஆனால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பட்சமாக பேச முடியவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் சகோதரர்கள் கூடி வாழ்வது மாத்திரமல்ல, ஒருமித்து கூடி வாழ்வது எவ்வளவு இன்பமும் எவ்வளவு நன்மையுமாக இருக்கிறது. சில காரியங்கள் நன்மையாக இருக்கும், இன்பமாக இருக்காது. சில காரியங்கள் ரொம்ப இன்பமாக இருக்கும், ஆனால் நல்லதாக இருக்காது. ஆனால் அரிதிலும் அரிது இன்பமாகவும் நன்மையாகவும் இருக்கிறது. இன்றைக்கு சில உணவு வகைகள் நல்லா டேஸ்டா இருக்கும், ஆனா உடலுக்கு அது கெடுதி என்று சொல்லுவார். பாகக்காய் உடலுக்கு நல்லது என்று சொல்லுவார்கள், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு எல்லாராலும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம ஒருமித்து வாழ்வதுதான், ஒருமித்து கூடி வாழ்வதுதான் நன்மையும் இன்பமா இருக்கு. பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, மாமனார் மாமியார், பிள்ளைகள் பேர பிள்ளைகள், ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கு. பல சூழ்நிலை நிமித்தமாக பிசாஸ் அதை அனுமதிப்பதில்லை. சில வேளைகளில் ஆபிரகாமை போல, சரி நாம் சேர்ந்து வாழ்வதை விட, சேர்ந்து வாழ்ந்து சண்டை போட்டிருக்கதை விட பிரிஞ்சு போயிட்டா பெட்டர் என்று கூட தீர்மானம் எடுப்பார். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த பெலூன் கதையை சொல்லி நினைவுபடுத்தி நான் தொடர விரும்புகிறேன். ஏன்னா அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், மறந்து போகிறது மனிதனுடைய இயல்பு, அதை மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பிரியமானவர்களே, ஒரு கருத்தரங்கு நடக்கிறது. அந்த கருத்தரங்கை நடத்துகிறவர் இடையிலே எல்லார் கையிலையும் ஒரு பெலூன் கொடுத்து, அங்கே எழுதுவதற்காக ஒரு பெர்மனன்ட் மார்க்கரையும் வைத்து, எல்லாரும் அவங்கவங்க பெலூனில் அவங்கவங்க பேரை எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஏறத்தாழ 50 பேர் அந்த கருத்தரங்கில் இருந்தார்.
எல்லாரும் தங்கள் தங்கள் பெயர்களை தங்கள் தங்கள் பெலூனில் எழுதினார்கள். எல்லாவற்றையும் சேகரித்து ஒரு கூடையில் வைத்து பக்கத்தறையிலே அதை வைத்தார்கள். இப்போது அதை நடத்துகிறவர் சொன்னார், எல்லாரும் போய் உங்கள் உங்கள் பெயர் எழுதணும், உங்கள் பெலூனை பார்த்து எடுங்கள், உங்களுக்கு 5 நிமிடங்களை தருகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் ஓடி சாடி போனார்கள். தங்கள் பெயர் எழுதின பெலூனை தேடினார்கள். அந்த கூடையில் இருந்த பெலூன் எல்லாம் கீழே கொட்டப்பட்டது. ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து ஒருவரை ஒருவர் தள்ளி தங்களுடைய பெலூனை தேடி எடுப்பதற்குள்ளாக 5 நிமிடங்கள் ஆகிவிட்டன. நடத்தியவர் சொன்னார், 5 நிமிடங்கள் ஆகிவிட்டது, நிறுத்துங்கள் என்று சொன்னார். பெலூன் எல்லாம் சிதறி கிடக்கிறது. மீண்டுமாக எல்லா பெலூனையும் எடுத்து அந்த கூடையிலே போட்டார். இப்போது சொன்னார், மீண்டுமாக உங்களுக்கு 5 நிமிடம் தருகிறேன், நீ ஏதாவது ஒரு பெலூனை எடுங்க, என்ன யார் பேர் என்று பாருங்க. நான் ஒரு பெலூனை எடுக்கிறேன், ஜேம்ஸ் என்று இருக்கிறது. ஜேம்ஸ் ஒரு பெலூனை எடுக்கிறார், ஜூட் என்று இருக்கிறது. ஜூட் ஒரு பெலூனை எடுக்கிறார், புஷ்பராஜ் என்று இருக்கிறது. நான் எடுத்த பலனை கொண்டு ஜேம்ஸ்ட கொடுக்கிறேன், ஜேம்ஸ் அவர் எடுத்த பெலூனை கொண்டு ஜூட்ட கொடுக்கிறார், இன்னொரு ஜூடுடைய பலனை அவற்றை கொடுக்கிறார். 3-4 நிமிடங்களுக்குள்ள 50 பேர் தானே, எல்லார் கையிலும் அவருடைய பெலூன் வந்து சேர்ந்து விட்டது. பிரியமானவர்கள், இதிலிருந்து நான் ஒரு மாறல் கற்றுக்கொண்டேன். நானே என்னுடைய பெலூனை தேடிக்கொண்டிருந்தால் அதை தேடி எடுப்பது கஷ்டம். என்னுடைய பெலூன் இன்னொருவருடைய கையில் இருக்கு. ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு தெரியும், என்னுடைய பெலூன் இயேசுவினுடைய கையில் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு யாதொரு ஆறுதலும், கிறிஸ்துவினுடைய அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஐக்கியமும், உருக்கமான பட்சங்களும் உண்டானால் இருக்கு, அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்தான் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, அவர்தான் எனக்கு இன்பம் தருகிறது. ஏன் இன்பம் அவர்கிட்ட இருக்கு. யாரோ அவருடைய பெலூன் என்கிட்ட இருக்கு. ஏன் பெலூனை இயேசு எனக்கு தாராருன்னு நான் பெற்றுக்கொள்றேன். யாருடைய கரத்தில், யாருடைய பெலூன் என்னுடைய கரத்தில் இருக்கோ அவங்களுக்கு அந்த பெலூனை கொடுக்குறேன். உங்கள் மாமியாருடைய சந்தோஷம், உங்கள் மருமகளுடைய சந்தோஷம், உங்கள் கணவன் மனைவியுடைய சந்தோஷம், உங்களுடைய பெற்றோருடைய சந்தோஷம், உங்களுடைய பிள்ளையுடைய சந்தோஷம் உங்கள் கையில் இருக்கு. உங்கள் கையில் யாருடைய சந்தோஷம் இருக்கோ அதை அவங்ககிட்ட கொடுங்க. உங்கள் சந்தோஷத்தை இயேசுட்ட தேடுங்க. அப்போ நம்ம எல்லாரும் ஏக மனதாக ஒன்றாக கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்தை நம்ம நிறைவாக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சகோதரர்கள் ஒருமித்து கூடி ஒன்றாய் இருப்பதை 2 காரியங்களுக்கு ஒப்பிடுகிறார். 2வது வசனத்தில் அது என்றால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. வாசம் பண்ணுகிறதல்ல, ஒன்றாய் வசிப்பதல்ல, ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. Dwelling together in unity. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கு. இது கொஞ்சம் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, பிரதர் அண்ட் டுவெல்லிங் டுகெதர் இன் யூனிட்டி, அது அப்படி வாசம் பண்ணுகிறது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஏதோ ஒரு தைலத்துக்கு என்றல்ல, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக ஒரு குறிப்பெடுத்தேன், It is, that is brethren dwelling together in unity. சகோதரர்கள் ஒருமித்து ஒன்றாய் வாசம் பண்ணுவது is fragrant as the holy anointing oil. அப்படி அவர்கள் ஒன்றாய் கூடி வாசம் பண்ணுவது பரிசுத்த அபிஷேக தைலத்தின் நறுமணம் போல் இருக்கிறது. பரிசுத்த அபிஷேக தைலத்தின் நறுமணம் போல் இருக்கிறது. Which was strongly perfumed. அது நல்ல நறுமணம் ஏற்றப்பட்டிருக்கிறது.
அந்த அபிஷேக தைலம். இப்போ சகோதரர்கள் ஒன்றாய் கூடி வாசம் பண்ணுவது அந்த நல்ல நறுமண தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. And diffused its odors to the great delight of all the bystanders. அந்த நறுமண தைலத்தை ஆரோனுடைய சிரசிலே ஊற்றும்போது நல்ல நறுமணம் கமழுகின்றது. அங்க இருக்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சியை, ஒரு புத்துணர்வை, ஒரு கவர்ச்சியை அந்த வாசனை, அந்த நறுமணம் தருகிறது. பிரியமானவர்களே, when it was poured upon the head of Aaron or his successor the high priest so plentifully that it ran down the face even to the collar or binding of the garment. அந்த நறுமண தைலத்தை அப்படியே அவன் தலையில ஊத்தி தாடியில இறங்கி அவன் வஸ்திரத்துல எல்லாம் ஓடுற அளவுக்கு அப்படி ஊற்றும் போது வீசுகிற அந்த வாசனை சுற்றி இருக்கிறவர்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறதோ, எப்படி அவர்களை மகிழ பண்ணுகிறதோ, அதே போல சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. மற்றவர்களையும் கூட அந்த மகிழ்ச்சி கவர்ந்து இழுக்கிறது என்ற ஒரு கருத்தை பார்க்க. பிரியமானவர்களே, நேரம் வாய்ப்பது போல எப்படி இது அத்தனை மகிழ்ச்சியா இருக்கிறது என்பதற்கு ஒரு ஏழு குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எழுதக்கூடியவர்கள் எழுதி கொள்ளுங்கள். இது முதலாவதாக ஒரு டிவைன் டிஸ்பென்சேட்டரி, தெய்வீக திட்ட அளவு. இந்த வாசனை தைலம் டிவைன் டிஸ்பென்சேட்டரி இல்லைன்னா தெய்வீக திட்ட அளவு. இரண்டாவதாக பிளெண்டட் பியூட்டிஃபுல்லி, இந்த தைலம் அருமையான கலவை, அருமையான கலவை, பிளெண்டட் பியூட்டிஃபுல்லி. மூன்றாவதாக இந்த தைலம் கவர்ந்திழுக்கும் நறுமணம், ஃபேசினேட்டிங் ஃப்ராக்ரன்ஸ். இப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். பிரதரன் டுவெல்லிங் டுகெதர் இஸ் அ ஃபேசினேட்டிங் ஃப்ராக்ரன்ஸ். சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணுவது மற்றவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நறுமணம். நான்காவது, ஹையஸ்ட் ஹோலினஸ், உன்னதமான பரிசுத்தம், உன்னத பரிசுத்தம். இப்படி சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணுவதுதான் பரிசுத்தத்தினுடைய ஒரு உச்சம், பரிசுத்தத்தினுடைய உச்சம். பின்னால் இந்த குறிப்புகளை விளக்கும் போது நீங்கள் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். ஐந்தாவதாக, கான்சிக்ரேட்டிங் கண்டிஷன், இந்த சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணுவது அருட்பணிக்கு அவசியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு இது மிகவும் அவசியமான ஒன்று. ஆறாவதாக, பிரைஸ்லெஸ் பெர்ஃப்யூம், விலையேற பெற்ற நறுமண தைலம், விலையேற பெற்ற நறுமண தைலம். ஏழாவதாக, Abundance assured. பெருவளம் உறுதி செய்யப்படுகிறது, பெருவளம் உறுதி செய்யப்படுகிறது. முதலாவது நான் பார்க்கிறேன், இது ஒரு தெய்வீக திட்ட அளவு. இப்போ டிஸ்பென்சேட்டரி அப்படின்னா டிஸ்பென்சரி, டிஸ்பென்சரின்னு பார்த்துருவோம். டிஸ்பென்சரினா மருந்து கொடுக்குற இடம். இப்போல்லாம் மாத்திரைகள் இருக்குது, கிழிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த காலத்தில் டிஸ்பென்சரி அப்படின்னு சொன்னால் டாக்டர் நாலஞ்சு மருந்து எழுதியிருப்பார். அந்த மருந்தை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கலக்கி குலுக்கி கொடுப்பார்கள். சாப்பிட கொடுக்கும்போதே சொல்லுவோம், நம்மெல்லாம் பாட்டில் கொண்டு போகணும். அன்றைக்கெல்லாம் டிஸ்பென்சரி போகும்போது நம்ம வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அவங்க சரியான அளவின்படி
என்னென்ன மருந்து சேர்க்க வேண்டுமோ சேர்த்து கலக்கி குலுக்கி நம்ம பாட்டில் ஊற்றி கொடுப்பார். அந்த பாட்டில் எப்படி அளவு பார்த்து சாப்பிட்ணுங்கிறக்க உடனே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து ஒட்டிடுவாங்க. இப்படி டிஸ்பென்சரியில் ஆஸ்பத்திரியில் பாட்டில் கொண்டு போய் அந்த காலத்தில் நாங்கள் மருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் அது தெரியுது. அதை தான் டிஸ்பென்சரி டிஸ்பென்சரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கலந்து கொடுக்குறவங்களாம் கம்பவுண்டரும்போம், கம்பவுண்டர் ஐயா கம்பவுண்டர் ஐயா. கம்பவுண்டர்னால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடிச்சு, பவுண்டிங்னால் இடிக்கிறது, கம்பவுண்டிங் அப்படின்னா மருந்தெல்லாம் ஒன்றா போட்டு இடிக்கிறது. பிரியமான பிறகு அந்த வேறு அந்த இலைகில அந்த பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இடிக்கிறது, அதுதான் பவுண்டிங். பவுண்டிங்னா இடிக்கிறது. அவங்கள தான் கம்பவுண்டரையா 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 மருந்து குடியா அப்படின்னு கற்று அவர் என்னென்ன ஊற்றி வர இந்த மெஜிஷியன் பண்ணுற மாதிரி ஊற்றி ஒரு கலக்கு கலக்கி ஒரு ஸ்ட்ரிப் போட்டுவார். காலையில் இதை கூடி சாந்தனை விழக்கூடி மச்சாத்திரி விழக்கூடி அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, ஒரு ஒரு மருத்துவருடைய ஒரு அளவு இருக்குது, டோசேஜ். பிரியமான பிரியாணி செய்யணும்னா எவ்வளோ அரிசி, அதுக்கு எவ்வளவு கறி போடணும், எவ்வளவு தக்க மற்ற பொருட்கள் சேர்க்கணும், ஒரு அளவு இருக்கு. இங்கே இந்த அபிஷேக தைலத்தை செய்வதற்கு தேவன் ஒரு அளவை வைத்திருக்கிறார். 23 வசனத்தில் வாசிக்கிறோம், மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய, அது மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில் பிரின்சிபல் ஸ்பைசஸ், முக்கியமான சுகந்த வாசனை பொருட்கள், முக்கியமான வாசனை பொருட்கள். அதில் வாசனை உண்டு, மருந்து சக்தியும் உண்டு. பிரியமானவர்களே, மனமும் உண்டு குணமும் உண்டு. சிலருக்கு மனம் இருக்கும் குணம் இருக்காது. சில ஸ்ப்ரேலாம் அடிச்சிங்கன்னா வாசனை நல்லா இருக்கும், ரெண்டு நாளில் கோல்டு பிடிச்சிரும், ஆஸ்துமா வந்துடும். சில வாசனைலாம் வந்து அப்படியே தலை சுத்த வச்சிடும். மனமும் இருக்கணும் குணமும் இருக்கணும். சிலதில் குணம் இருக்கும் மனம் இருக்காது, சிலதில் மனம் இருக்கும் குணம் இருக்காது. ஆனால் இந்த மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் பிரின்சிபல் ஸ்பைசஸ், இதில் மனமும் உண்டு குணமும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவேப்பட்டையில் அது ஒரு 250, எல்லாம் அளவு மாற்றிடக்கூடாது. வெள்ளைப்போளம் 500 சேக்கல், அந்த சுகந்த கருவேப்பட்டை அது அதில் பாதி. பிரியமானவர்களே, அதில் பாதியாக 250 சேக்கல் இடையும் சுகந்த வசம்பு. வசம்பு ரொம்ப நல்லது. வசம்பு சுட்டு முகர்ந்தாலே சில விஷக்கிருமிகளால் வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன், இன்றைக்கி ரொம்ப டெங்குங்கிறாங்க நல்லமாக சொல்கிறாங்க, இந்த வசம்பு சுட்டு முகர்ந்தாலே ரொம்ப நல்லது. அதில் அந்த விஷக்கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒன்று அந்த வசம்புக்கு. இங்கே பார்க்கணும், வசம்பில் அதுவும் ஒரு 250 சேக்கல் எடுக்க சொல்லியிருக்காங்க. பிரியமானில் லவங்கப்பட்டையில் அது 500 சேக்கல் இடையும், ரெண்டு பொருள் 500 சேக்கல், ரெண்டு பொருள் 250 சேக்கல் இடை நிறையும் எடுத்து, இவ்வளவுத்துக்கும் ஒரு குடம் எண்ணெய், ஒரு குடம் எண்ணெய் அளவு இருக்கு. இந்த அளவு யார் தருகிறார்? தேவன் தருகிறார். இந்த அளவின்படி எடுத்து கூட எடுத்துடக்கூடாது, குறைய எடுத்துடக்கூடாது. அப்போ அந்த சரியான மனமும் வராது, குணமும் இருக்காது. அப்போ நம்முடைய சகோதரர்கள் கூடி வாசம் பண்ணுகிறது, அது தெய்வீக அளவு திட்டம். கணவன் என்னென்ன காரியம் செய்யணும், மனைவி என்னென்ன காரியம் செய்யணும், பிள்ளைகளுக்கு இந்த அளவு, கணவனை போல மனைவி இருந்து மனைவியை போல பிள்ளை கணவன் இருந்தால் குடும்பம் தெய்வீக திட்டத்தில் இருக்காது. ஒருவேளை அமைதி இருக்கணும், மனைவி ஒரு ஆண் போல் அங்கே ஆளுகை செலுத்தி மனைவி சொல்றதுக்கெல்லாம் ஆமாம்மா ஆமாம்மா ஆமான்னு கணவன் கீழ்ப்படிந்து அது ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும், அங்கே கூட ஒரு சாந்தம் அமைதி இருக்கும். ஆனால் அது தெய்வீக திட்ட அளவாக இருக்காது. பிரியமானவர்களே, ஒரு அளவு இருக்கிறது, அந்த அளவில் தான் அழகு இருக்கிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இதெல்லாம் அந்த அளவின்படி நம்ம சேர்க்க வேண்டியதான். இன்கிரீடியன் இதெல்லாம் இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்ட திவ்ய சுபாவம், அன்பு, தாழ்மை, விட்டு கொடுக்கறது, மற்றவர்களை நம்மிலும் மேன்மையாக கருதுவது, தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவது, இதெல்லாம் ஒரு சுகந்த வாசனையான பொருட்கள். எனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகள், எனக்கானவைகள் அல்ல மாமியாருக்கானவைகள், தனக்கானவைகளை அல்ல மருமகளுக்கானவைகளை, எனக்கானவைகள் அல்ல புருஷனுக்கானவைகளை, எனக்கானவைகள் அல்ல கணவனுக்கானவைகளை, எங்களுக்கானவைகள் அல்ல பிள்ளைகளுக்கானவைகளை, எனக்கானவைகள் அல்ல எங்கள் அம்மாவுக்கானது. இப்படி நம்ம சில காரியங்களை சேர்ப்போமானால் ஒருவர் மற்றவர்களும் தங்களை மேன்மையாக கருதுவார்களான இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சுபாவம், விசுவாசம், விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட இச்சை அடக்கம், இவைகளெல்லாம் கூட்டி வழங்குவாயாக. இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள். தெய்வீக அளவின்படி, தெய்வீக திட்டத்தின்படி இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து, பிரியமானவர்களே, தெய்வீக அந்த பொருட்கள் தெய்வீக அளவு சேர்த்து தெய்வீக திட்டத்தின்படி அதை ஒரு கலவையாக மாற்ற வேண்டும். பார்க்கிற இவைகளெல்லாம் எடுத்து பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. நேற்று கூட ஒரு ஐயாட்ட சொன்ன, எல்லாம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன், எல்லாம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன். பிரியமானவர்களே, நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்னு ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம எல்லாம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கேன்னா, இந்த சுகந்த வாசனையான வெள்ளைப்போளம், கருவேப்பிலப்பட்ட, அப்புறம் வசம்பு, இதெல்லாம் அப்படின்னா தைலம்லாம் வராதுங்க. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவான்னு சொல்லி சொல்லியே நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டோம். இங்க தெளிவா சொல்லியிருக்கு, நீ உண்டு பண்ணுவாயாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மாமியாமாரே, இந்த தைலத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீர்களாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனைவிமாரே, கணவன்மாரே, இந்த தைலத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீர்களாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இந்த தைலத்தை நீங்கள் உண்டு பண்ணுவீர்களாக. நீங்க உண்டு பண்ணணும். இது தானா சட்டிக்குள்ள போட்ட உடனே வந்துடாது. இந்த ஆரோன் சொன்ன மாதிரி எல்லா நகையும் போட்டு இந்த கண்ணுக்குட்டி வந்துடுச்சு அப்படியெல்லாம் வராது. அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. தைலக்காரன் செய்கிறது போல பிரியமானவர்களே, இவைகளை உண்டு பண்ணுவாயாக. அப்ப நம்முடைய வாழ்க்கை, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட ஒரு நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பிரயாசப்பட்டு அதை உண்டு பண்ண வேண்டும். தெய்வீக திட்ட அளவின்படி அதை உண்டு பண்ண வேண்டும். சரி, ரெண்டாவது, அதே வேத பகுதியில் நான் வாசித்தோம், ஆதலா அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய, கூட்டப்பட்ட காம்பவுண்ட், அங்கே தான் காம்பவுண்ட், கம்பவுண்டர், காம்பவுண்டு பண்ணணும், இடிக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிக்கணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது, வசம்பு தனியாக, வெள்ளைப்பழம் தனியாக இருக்கப்படாது, மிக்சருக்கும். பிரியமானவர்களே, இந்த தைலத்துக்கும் கூட்டப்பட்டதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. தமிழில் கலவைன்னு சொல்லிடுறோம், இங்கிலீஷில் மிக்சர், காம்பவுண்ட். நான் ஆங்கில ஆராதனையில் கேட்டேன், மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன வேறுபாடு என்று. எல்லாரும் ஏதோ நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி என்னை முறைக்கிற மாதிரி முறைச்சாங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்கலை, ஒரு தரம் பட்டது போதும்ல, எத்தனை பேருக்கு தெரியும்னு. சரி, வேண்டாம், விட்டுருவேன். இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்தது, நான் ஆசிரியனாக இருக்கும்போது படித்த கணக்கு பாடத்தில் படித்தது இல்லை. நான் ஆறாப்பு ஏழாப்பில் படிச்சிருப்பேன், மிக்சர்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன. நிறைய பேர் நல்ல பிள்ளைங்க படித்தது பரீட்சை எழுதுறதுக்கு, பரீட்சை எழுதுனீங்க மறந்துட்டீங்க.
எவ்வளோதான் மனதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எவ்வளவோ காரியம் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்குது. கலவை என்ன, மிக்சர்னு என்ன, காம்பவுண்ட் என்ன, இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? பெரிய மாணவர்களே, இவ அப்பா கடையில் இருந்து மிக்சர் வாங்கிட்டு வர்றார். அந்த மிக்சர் பொட்டலத்தை பார்த்தா அதில் ஓமப்பொடி இருக்குது, காரா பூந்தி இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, எல்லாம் சேர்ந்து இருக்குது. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா ராத்திரி அதில் வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் இருந்திருக்கும், காலையில் அந்த மிக்சர் எடுத்து பார்த்தா வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் இருக்காது, வெறும் கருவேப்பில் கொஞ்சம் ஓமப்பொடி ரெண்டு காரா பூந்தி இருக்கும். என்னடா நேற்றுருந்த வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் என்ன ஆச்சுன்னா, நம்ம அக்கா, நம்ம அக்கானா யாரும் யோசிக்காதீங்க, அவங்க ராத்திரியோடு ராத்திரியே வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து போட்டு மீதி ஓமப்பொடி காரா பூந்தியை தான் வச்சுருக்கிறாங்க. பிரிச்சிடலாம், மிக்சர்னால் பிரிச்சிடலாம். இப்போ காம்பவுண்ட், இங்கே தமிழில் கூட்டப்பட்டு அப்படின்னு பார்த்து, இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஓமப்பொடி, அந்த காரா பூந்தி, அந்த வேர்க்கடலை, அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு இடி இடி இடின்னு இடிச்சிடுறாங்க. இப்படி எல்லாத்தையும் பவுடர் ஆக்கிட்டாங்க, பவுடர் ஆக்கி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணது போதாதுன்னு சொல்லி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டாங்க. இப்போ யாரையாவது கூட்டு பூண்டை தனியாகிடு, வேர்க்கடலையை தனியாகிடு, முந்திரி பருப்பை தனியாகிடுனா பிரிக்க முடியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ஒரே பேஸ்ட் ஆகிடுச்சு. அது தைலக்காரன், அவன் நல்ல ஸ்கில்டு பர்சன், ஏதோ எல்லாத்தையும் சும்மா போட்டு இடிச்சு எண்ணெய் ஊற்றாதீங்க, அதில் ஒரு ஸ்கில் வேணும், அது ஒரு ஆர்ட், ஆர்ட் ஆஃப் தி அப்போத்திகாரி அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும், அந்த தைலக்காரனுடைய ஆர்ட், அந்த கலை வண்ணம். இங்கே தமிழில் வந்து அந்த அழகாக அது வரல, இங்கே நம்ம பார்க்கும்போது தமிழில் பரிமள தைலக்காரன் செய்வது போலன்னு இருக்கு, அவன் கலை வண்ணத்தை போல. பிரியமானவர்கள், எல்லாரும் தோசை சொல்லலாம், அதே மாவு தான் ஊற்றலாம், ஆனால் சிலர் தோசை எடுத்து கொண்டு வரும்போது அது கிட்டத்தட்ட உப்புமா மாதிரி இருக்கும், அதை போட்டு சுரண்டி எடுத்து பிச்சு, அதுக்கு மேலே என்னங்க இப்படி உப்புமா மாதிரி கொண்டு வர்றீங்களா, எப்படி நீங்கள் பிச்சு தானே சாப்பிட போகிறீங்க, நானே பிச்சு கொண்டு வந்துட்டேன். சில தோசை போட்டாங்கன்னா அப்படி கரெக்டாக காம்போஸ் வச்சு வெட்டின மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க கொஞ்சம் அறிவான பிள்ளைங்க, தோசை போட்டு சுத்தினா அது வட்டமாக வராது, மேலே ஒரு பிளேட்டை போட்டு சுற்றி வெட்டி எடுத்துருவாங்க, அப்படின்னு செய்வாங்க. சப்பாத்தி கரெக்டாக சதுரமாக இருக்கும், ஓகே இது சதுரமான சப்பாத்தினா, இல்லை இல்லை நான் உருட்டும் போது வட்டம் தான் உருட்டினேன், அது வரும்போது சதுரமாயிடுச்சு, பரவாயில்ல எப்படி வேணாலும் சாப்பிடு, அதில் ஒரு கலை இருக்கு இல்லையா. சிலர் செஞ்சால் கலை வண்ணத்தோடு இருக்கும், சிலர் செஞ்சால் கொலை எண்ணத்தோடு இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது தான் அது கலையா கொலையா அப்படின்னு பார்த்துருக்கோம், கொலை பண்ணிடுவாங்க. அது இங்க அவர் என்ன சொல்றாரு, தைலக்காரனுடைய ஒரு ஆர்ட், எதை செஞ்சாலும் அதில் ஒரு கலை நுணுக்கம் இருக்கும். இப்போதான் ரெண்டு பாடம் உண்டு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படிம்பாங்க, இப்போ வணிகம் கமர்ஸும் வந்திருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இப்போ ரெண்டு ரெண்டு நாலு அது சயின்ஸ், அது ஒரு சயின்ஸ், ரெண்டு ரெண்டு நாலுங்க. அந்த ரெண்டு ரெண்டு நாலுன்னு எப்படி சொல்லி கொடுக்கறது, எப்படி எழுதுறது, அதுக்கு எப்படி ஒரு வடிவம் கொடுக்கறது, அதை எப்படி உச்சரிக்கிறது, அதில் ஒரு அழகு இருக்கு, ஒரு கலை இருக்கு. எல்லாமே வெறும் விஞ்ஞானத்தில் அடங்கிறது, அதில் ஒரு கலை இல்லைன்னா அந்த விஞ்ஞானம் அழகு இல்லாமல் போகுது. பிரியமானவர்களே, ஒரு ப்ரொஃபஷனல் டச் நீ விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி இந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, இன்பமும் நன்மையுமாக இருக்கு. இட்லி செய்கிறோம், அப்படியே கொப்பரையை கொண்டாந்து டேபிளில் வச்சுட்டு, சட்னி செஞ்ச கடாயின் தூக்கி வச்சுட்டு டேபிள் இருக்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இட்லி கொப்பரையிலேருந்து எடுத்து சட்னி கடாயில் தொட்டு சாப்பிட்டா ரெண்டு பாத்திரம் கழுவுறது மிச்சம், அப்படியும் கொடுக்கலாம். அதை ஒரு நல்ல ஹாட் கேஸில் வச்சு நல்லா டேபிள் செட் பண்ணி
பிளேட் வச்சு தண்ணி வச்சு சட்னிக்கு ஒரு கிண்ணம் வச்சு அது அழகாக சர்வ் பண்ணலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் வச்சு ஒரு கலை, அதான் கலை. இட்லி ஒரே இட்லி தான், சட்னி ஒரே சட்னி தான், எப்படி சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போகும், ஆனால் இப்படி சாப்பிடணும், ஒரு கலை நுணுக்கம் இருக்குது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துணுக்கு, மனைவி கணவனுக்கு சோறு கொண்டு வந்து படைக்கிறார்கள். சோறை பிளேட்டில் போட்டுட்டு உள்ளே போய் குழம்பு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிடுறாரு, சோறெல்லாம் சாப்பிட்றாரு. வந்து மனைவி பார்க்காங்க, ஆச்சரியமாக இருக்குது, ஒரு சோறெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டார். என்னங்க இந்த குழம்பு கொண்டு வர்றதுல சோறு சாப்பிட்டீங்களே, இல்லை பரவாயில்ல குடுமா அப்படின்னு சொல்லி குழம்பை குடித்தார். குடிச்சிட்டு கொஞ்சம் இப்படி ஆட ஆரம்பிச்சார். என்னங்க ஆடுறீங்கன்னா உள்ள அது வந்து பிசைதான், சோறும் சாம்பாரும் மிக்ஸ் ஆகுதான். சோறும் சாம்பாரும் பிளேட்டில் போட்டு ஊற்றி பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டா தான் உண்டா, சோறை சாப்பிட்டுட்டு சாம்பாரை குடிச்சிட்டு ரெண்டு குதி குதிச்சா உள்ளே போய் பிசைஞ்சிக்கிடுது. எப்படி வேணுமானாலும் செய்யலாம். ஆனால் அவர் அங்கே சொல்கிறாரு, தைலக்காரன் செய்கிறது போல. நம்ம தெளிவாக படிப்போமானா அதை செய்கிறதுக்கு பெசலேலுக்கு ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுக்குறார். இன்றைக்கு இந்த ஞானம் இல்லாததுனால, இந்த கலை நுணுக்கம் இல்லாததுனால தான் பிரியமானவர்களை கூடி வாழ முடியலை, கூடி வாழ முடியலை. பேசுறதுல ஒரு அழகு இல்லை, ஒருவருக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுல ஒரு அழகு இல்லை, அங்கே அந்த பிரமாணத்தை அப்ளை பண்ணுறதில்லை. ஒரு ப்ரொஃபஷ்னல் எப்படி செய்வாங்களோ அதெல்லாம் அவங்க ஆஃபீஸில் வச்சுக்குவாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னல் டச், இந்த ப்ரொஃபஷ்னலிசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தைலக்காரன் செய்கிறது போல, அதுவும் பசிலேயில் போன்ற தெய்வ ஞானம் பெற்றவர்கள் செய்கிறது போல ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்வோமானால் சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணுகிறது அவ்வளவு இன்பமாக இருக்கும். ஏனோ தானோ எவனோ செத்தான் எப்படியோ செய்கிறோம் என்று நம்முடைய இல்லற வாழ்க்கையில் இல்லாட்டால் கூடி வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் இல்லாமல் போகுது. அங்கே நான் கோடிட்டு காட்ட விரும்புகிற வார்த்தை தைலக்காரன் செய்கிறது போல, தைலக்காரனுடைய கலை வண்ணத்தை போல ஒரு அழகு செயல். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடவுள் இறைவன் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிற எல்லா இன்கிரீடியன்ஸ், அதுக்குரிய பொருளெல்லாம் சேரும். இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லாது. வசம்பு ரொம்ப எரிச்சலாக இருக்கும், பரவாயில்ல அது வேணும் அது வேணும். வெள்ளைப்போளம் கசக்கும், அது வேணும். ஆண்டவர் சொன்ன அளவு மனைவி மாதிரி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், இயேசுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படி. அப்படிலாம் கீழ்ப்படிய முடியாது, யாரோ தெரியாமல் சொல்லிட்டாங்க. பவுல் ஒரு மேல் சவார்னிஸ்ட், ஒரு ஆண் ஆணாதிக்கம் உள்ளவர், அது மொழிபெயர்ப்பில் விலை இருக்கு. அப்படிலாம் சொல்லாது, உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்காது, உங்களால் மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கவும் முடியாது. கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போலன்னா கிறிஸ்து கீழ்ப்படுறது போல கீழ்ப்படி. கடந்த வாரத்தில் எனக்கு ரெண்டு வாட்ஸ்அப் வந்துச்சு, ஒருத்தர் எழுதியிருக்கார், இந்த 2016 வைஃப் ஃபியர்லெஸ் ஐ எம் ஸ்பீச்லெஸ்ன்னு எழுதியிருக்கார். பாவம், அவரை பார்த்த பரிதாபமாக இருக்கு. ஒய்ஃபுக்கு பயமே இல்லையா, அவருக்கு பேச்சே இல்லையா. அதனால தான் பொதுவாக சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னால் பேச்சுலர், கல்யாணம் ஆன பிறகு பேச்சு இல்லர். கல்யாணத்துக்கு முன்னால் பேச்சுலரான், கல்யாணம் ஆனவுடனே பேச்சு இலர் ஆயிடுறாங்க. பிரியமானவர்களே, அது இல்லற வாழ்க்கை இல்லை. இன்னொரு எழுதியிருக்கார், வாழ்க்கை என்பது ஒரு வட்டமாக, அந்த வட்டத்துக்கு ஒரு பெரிய வியாக்கியானம். கரப்ப எலியை கண்டு கரப்பாம்பூச்சி பயப்படுதான், கரப்பம் பூனையை கண்டு எலி பயப்படுதான், நாயை கண்டு பூனை பயப்படுதான், மனுஷனை கண்டு நாய் பயப்படுதான், மனைவியை கண்டு மனுஷன் பயப்படுறான்னா, கரப்பாம்பூச்சியை கண்டு இந்த மனைவி பயப்படுறாங்க. அப்படி ஒரு வட்டம் வந்துச்சு. அப்போ வீட்டில் கணவன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, எலியும் பூனையும் மாதிரி, இல்லைன்னா பூனையும் நாயும் மாதிரி. குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க, டாம் அண்ட் ஜெரி விளாண்டுகிட்டே இருக்க வேண்டியது. சில வேலைகளில் புருஷன் பூனை மாதிரி இருக்கான், மனைவி எலி மாதிரி இருக்கா, சில இடத்துல மாறி இருக்கு.
மனைவி பூனை மாதிரி இருக்கா, புருஷன் எலி மாதிரி இருக்கான், எப்படியோ ஓடி பிடிச்சிட்டு இருக்க. அது இல்லற வாழ்க்கை அல்ல. இயேசு சபையை நேசித்தது போல நேசி என்றால் அந்த இன்கிரீடியன்ட சேருங்க. அதான் சொன்ன, அரிதுன்னு அரிதானது. கடந்த வாரத்தில் சில சொன்னாங்களே, அது நடைமுறைக்கு கஷ்டம் அப்படின்னாங்களா, நீ இன்பமாகவும் இருக்க முடியாது, நன்மையும் அனுபவிக்க முடியாது, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமானா, இன்பமும் நன்மையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன எல்லா பொருளையும் அந்தந்த அளவில் சேர்க்கணும், அந்தந்த அளவில் சேர்க்கணும், அந்தந்த ரோல் கிளாரிட்டி இருக்கும். ரெண்டாவதாக, அது அழகாக ஒரு ப்ரொஃபஷனல் டச்சோட மிக்ஸ் பண்ணணும். ஏனதானம் செய்யப்படாது, அதுக்கு ஒரு தெய்வீக ஞானம் வேணும். தைலக்காரன் செய்வது போல, வித் த ஆர்ட் ஆஃப் தி அப்போதிகர், வித் தி ஆர்ட் ஆஃப் த பெர்ஃப்யூம், அந்த பெர்ஃப்யூம் செய்கிறவன் எப்படி செய்கிறான், அப்படி ஒரு அழகாக செய்யும். எல்லாத்துலையும் ஒரு அழகு வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட. சிலருக்கு வந்து எதுவுமே அழகாக இருக்கிறது பிடிக்காது. அழகா செய்யுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துட்டோம். தைலக்காரன் சேர்ப்பது போல அவங்களை ஒன்றா இடித்து அதில் ஒரு குடம் ஒலிவ எண்ணெயை ஊற்றி இப்போ ஒரு கலவை செய்தாச்சு. மூன்றாவதாக நம்ம பார்த்த குறிப்பு, அது கவர்ந்திழுக்கும் நறுமணம், ஃபேசினேட்டிங் ஃப்ராக்ரன்ஸ். எதை தைல குப்பியில் போட்டு நல்ல தைல குப்பியை டைட்டாக மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த வாசனையும் வராது. இப்போ அந்த தைலம் மாதிரி அல்ல, ஊற்றப்பட்ட அந்த தைலம், உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவ அந்த தைலத்தை இயேசுவின் தலையில ஊற்றினால் அந்த வீடு முழுவதும் அந்த வாசனை வந்தது. எப்ப அந்த வாசனை வரும், அந்த தைலத்தை ஊற்றினால் அந்த வாசனை வரும், அந்த தைலத்தை ஊற்றினால் அந்த வாசனை வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படியே எல்லாரும் அப்படி சுண்டி எடுக்கு. மணவாட்டியினுடைய வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனையை போல் இருந்தது. அப்படியே ஒரு வாசனை, அவள் நடக்கிற வஸ்திரத்திலிருந்து ஒரு வாசனை வருகிறது. அவளுடைய வஸ்திரத்திலிருந்து வருகிற வாசனை லீபனோனின் வாசனையை போல் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் அப்படி ஒரு வாசனை. பவுல் எழுதுவார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்கப்பேன். எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போதான் அந்த வாசனை பரிமளிக்க, அந்த வாசனை வெளியே வரும். பிரியமானவர்களே, பொதுவாக குப்பியில் இருக்கிற வாசனையை விட அதை பூசுனா வாசனை கூட இருக்கும். எத்தனை பேர் இது அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளுறதுல தெரியல. ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். ஒரு டைகர் பாம், ஜெண்டு பாம் ஒரு புட்டியில் இருக்கு, நல்ல கேப் போட்டு மூடி வைங்க, வாசனையே வெளியே வராது. கேப்பை திறந்தாலும் ரொம்ப வாசனை இருக்காது, எடுத்து மோந்து பார்த்தா கொஞ்சம் வாசனை வரும். அந்த தைலத்தை கொஞ்சம் எடுத்து நல்ல தலையில் தேங்க, அது வேற தலைவலி சூடாக இருக்குது. அந்த தைலத்தை தேய்க்கும் போது அந்த வீடே ஜண்டு வாசனை அடிக்கும். வெளியேருந்து வர்றவங்க கூட, என்ன யாருக்கும் தலைவலியா, ஒரே தலைவலி வாசனையாக இருக்கம்மா. பிரியமானவர்களே, அது விஞ்ஞான ரீதியாக நம்ம உடம்புல உள்ள உஷ்ணம் படும்போது, இல்லை அந்த தைலத்தை வெளியே கொட்டும்போது, இல்லை நம்ம உடம்புல ஸ்ப்ரே பண்ணும்போது அட்மாஸ்பியர் ஹீட், இன்னும் அந்த வாசனை வெளியே வருது. நம்முடைய ஆவிக்குரிய நல்ல சுபாவம் இருக்கு. நான் சண்டே ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன், பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறேன், நான் டீச்சராக இருக்கிறேன், நான் பிரசங்கெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் நல்ல ஆவிக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம்னு சொல்லி எனக்குள்ளேயே அந்த ஆவிக்குரிய சுபாவத்தெல்லாம் வச்சுருந்தா நம்ம ஒருமித்தெல்லாம் வாழ முடியாது. நான் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சுபாவத்தை நான் கொட்டணும், நீங்கள் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சுபாவத்தை கொட்டணும், அதை கீழ்ப்படுதலை கொட்டணும். கொட்டணும்னா சிந்திரப்படாது, அதை வெளியே கொண்டு வரணும். என்னில் மற்றவர்களை மேன்மையானவர்களாக கருதுகிறேன், அதை வெளியே கொண்டு வரணும்.
பெருமை, மேட்டிமை, கிண்டல், பரிகாசம், மற்றவங்களை தாழ்வியாக நினைக்கிறது, குறை சொல்கிறது, அதெல்லாம் ஒழிச்சிட்டு அன்பு, சாந்தம், பாராட்டுறது, மெச்சிக்கொள்வது, இந்த சுபாவத்தெல்லாம் வெளியே கொண்டு வாங்க. வாசனை வீச ஆரம்பிச்சு சிலர் பார்த்தாலே பயமா இருக்கு. என்ன குறை சொல்லுவாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க, என்ன செஞ்சாலும் கிண்டல் பண்ணுவாங்க. சிலர்ல யாராவது தங்களோட நல்லா இருந்தாலும் பிடிக்காது, தங்களோட மோசமா இருந்தாலும் பிடிக்காது. தாங்க தான் ரைட், தாங்க போடுற மாதிரி ஷர்ட் போட்டால் சரி, தான் போடுற பேண்ட்ஸ் சரி, தான் போடுற சட்டை சரி. பிரியமானவர்களே, எப்போ பாருங்க இவங்க வாயை திறந்தாலே குறை சொல்றது, கிண்டல் பண்றது, மதன மோசம் சொல்றது, இதே சுபாவத்தில் நிரம்பி இருப்பாங்க. அவளுடைய வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனையை போல இருந்தது. சிலருடைய வாசனை ரோஜாப்பூ வாசனை மாதிரி இருக்கும், சில வாசனை அரளிப்பூ வாசனை மாதிரி இருக்கும். வாசனை தான் எல்லாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம வாசனை வீசப்படும், வாசனை வீசப்படும். என்ன நம்ம வாயிலிருந்து வருது, கிண்டல் வருதா, கேலி வருதா, மற்ற பரிகாசம் பண்றோமா, குறை சொல்றோமா, என்ன கமெண்ட் அடிக்கிறோம், இதே மாதிரி நம்மளை குறித்து கமெண்ட் அடிச்சா எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ண வேண்டும். சரி, குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். நிறையா மனசில் வருது, சொல்ல நேரமில்லை, நேரம் மனமும் இல்லை. நான்காவதாக, உன்னதமான பரிசுத்தம், ஹையஸ்ட் ஹோலினஸ் சொன்னோம். நான் வாசிக்கிறேன் 25 வசனத்திலிருந்து. அதனால் அந்த தைலத்தால், பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிசுத்த தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அந்த தைலத்துக்கு பேரே சுத்தமான அபிஷேக தைலம். அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கிடவுது, அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கூடாது. என்ன பண்ணுதான் பாருங்க, 26 அதனாலே அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தினாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுக்கள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேக தைலத்தால், பரிசுத்த அபிஷேக தைலத்தால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பூசி, அந்த மேஜையில் கொஞ்சம் பூசி இல்லைன்னா ஊற்றி, அந்த தூப பீடத்தில் கொஞ்சம் ஊற்றி, அந்த தகன பீடத்தில் கொஞ்சம் ஊற்றி, அந்த குத்து விளக்கில் கொஞ்சம் ஊற்றி, இல்லாவிட்டால் பூசி, இப்படி எல்லா பொருட்களையும் நீ அபிஷேகம் பண்ணுவாயாக. அவைகள் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்படியா நீ அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூசும்போது, பூசி அபிஷேகம் பண்ணும்போது அவைகள் பரிசுத்தமாயிருக்கும். இது பரிசுத்தமான தைலம். இந்த பரிசுத்தமான தைலம் எதெல்லாம் மேலே ஊத்துறோமோ அதெல்லாம் பரிசுத்தமாயிருது. இப்போ மேஜையில் பூசினா மேஜை பரிசுத்தமாயிட்டு, தூப பீடத்தில் பூசினா தூப பீடம் பரிசுத்தமாயிட்டு, அங்கே தகன பீடத்தில் பூசினா தகன பீடம் பரிசுத்தமாயிட்டு, விளக்கு தண்டில் பூசினா விளக்கு தண்டு பரிசுத்தமாயிட்டு. என்ன நடக்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 31 பிரியமான், 29 அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படி அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அபிஷேக தைலத்தை கொண்டு வந்தேன், கவனிங்க. கொஞ்சம் அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து இந்த சமூகத்தை அப்போ வைக்கிற மேசையை பூசிட்டேன். இப்போ இந்த மேசை பரிசுத்தமாயிட்டு, இந்த மேசையில்
பிரியமலை இடித்த மெல்லிய மாவினால் செய்யப்பட்ட சமூகத்து அப்பங்களை கொண்டு வைக்கிறேன். இந்த மேஜையில் அந்த அப்பத்தை வச்ச உடனே அந்த அப்பம் பரிசுத்தமாயிட்டு. எப்படி அந்த அப்பம் பரிசுத்தமாயிட்டு இந்த மேஜை பரிசுத்தமாயிருந்தபடியினால், எப்படி இந்த மேஜை பரிசுத்தமாயிட்டு இந்த தைலத்தை பூசினபடியினால, சரிங்களா? பரிசுத்தம், உன்னதமான பரிசுத்தம். அப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய சுபாவங்கள் எல்லாம் காட்டினால், ஒரு பரிசுத்தமான ஜீவியம் வாழ்ந்தால் மற்றவங்க பரிசுத்தமாயிருவாங்க. இயேசு கேட்கிறாரு, பலி பரிசுத்தமா பலிபீடம் பரிசுத்தமா? பலி பரிசுத்தமா? பலியினால பலிபீடம் பரிசுத்தமாகுதா? பலிபீடத்தினால பலி பரிசுத்தமாகுதா? அவர் கேள்வி கேட்கிறார். பிரியமானவர், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த ஜீவியம் இருக்கும், நம்ம தொடர்றதெல்லாம் பரிசுத்தமாயிடும். நம்ம தொடர்றதெல்லாம் பரிசுத்தமாயிடும். நான் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமா ஜீவிக்க விரும்புறேன். என் வீட்டில் பரிசுத்தம் வந்து அங்க நம்ம ஒருமித்து கூடி வாசம் பண்ண முடியும். தனித்தனியாக நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை விரும்பினார், நம்முடைய எல்லை எங்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம் வந்துடும். நான் பரிசுத்தத்தை விரும்புறேன், இன்னொருவர் பரிசுத்தத்தை விரும்பலை, கூடி வாழ்றது முடியாம போயிடும். அவ கூடி வாழ்கிறது என்னது? அங்க உள்ள பரிசுத்த ஜீவியம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம். அந்த தைலம் என்ன தைலம்? பரிசுத்த தைலம். எங்க இது சாத்தியமாக இருக்கிறது? பிரியமானவர்களே, ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கும்போது இது சாத்தியமாக இருக்கு. இது நாட் ஃபார் காமன் யூஸ், ஏதோ ஒரு பொதுவான வாழ்க்கைக்காக அல்ல. நான்காவது குறிப்பு, ரொம்ப முக்கியமான குறிப்பு, பிரியமானவர்களே, பரிசுத்த ஜீவியம். ஐந்தாவது, அருட்பணிக்கு அவசியம். குறிச்சிட்டு வரீங்களா? அருட்பணிக்கு அவசியம், கான்சிக்ரேட்டிங் கண்டிஷன். வாசிக்கிறோம் 30வது வசனத்தில், ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அந்த தைலம் அவங்க மேலே இருந்தால் தான் அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யலாம். இந்த அபிஷேக தைலம் தான் அவங்களை ஊழியத்துக்கு அங்கீகாரம் தருது. ஒரு நல்ல தமிழ் சொல், அவர்களை திருநிலைப்படுத்துகிறது, ஆடேன் பண்ணுது, அவங்கள நிலைப்படுத்துது. திருநிலைப்படுத்துகிறது என்றால் அந்த ஒரு இறைப்பணிக்கு அவங்கள நிறுத்துது. இன்றைக்கு குடும்பத்தில் சேர்ந்து வாழ முடியலை, கணவனோடு வாழ முடியலை, மனைவியோடு வாழ முடியல, பிள்ளைகளோடு வாழ முடியலை, நான் ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன்டா, ஊழியம் செய்கிறதுக்கு இந்த அபிஷேகம் இருக்கணும். என்ன அபிஷேகம்? கடகடன் அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகம் இல்லை. என்ன அபிஷேகம் இருக்கணும்? ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம். ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்னது? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. நான் சண்டே கிளாஸ் எடுக்கேன், கொயரில் பாடுறேன், இதை செய்கிறேன் அதை செய்கிறேங்கிறதெல்லாம் பெருசு. நம்ம ஒருமித்து வாசம் பண்ண தெரியணும். ஒருமித்து வாசம் பண்ண முடியாமல் நான் ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறேன் என்பது ஊழியமே இல்லை. அப்போ ஊழியத்துக்கு அபிஷேகம் வேணும். என்ன அபிஷேகம்? ஒருமித்து நம்மை வாழ பண்ணுகிற அபிஷேகம். ஒருமித்து நம்மை வாழ பண்ணுகிற அபிஷேகம். இந்த ஒருமித்து நம்மை வாழ பண்ணுகிற அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஊழியங்களை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்கா? அப்பதான் ஊழியம் செய்யலான்னு இருக்கு. நம்ம சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், சபையில் தெருவிருந்து பரிமாறலாம், காணிக்க வாங்கலாம், இல்லை இப்படி மீடியாவில் பணி செய்யலாம். மீடியாவில் பணி செய்யறோம், எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ஒருமித்து வாழ தெரியணும். பிரியமானவர்களே,
மிக்சிங்கில் இருக்கிற என்ன சொல்கிறாரோ அதை கேமராவில் இருக்கவங்க கேட்கணும், சவுண்ட் வைக்கிறவங்க கேட்கணும், எல்லாரும் அவங்கவுங்க பணியை ஒருமிக்க செய்யணும். அப்போ தான் நல்லா வரும். அப்போ முதல்ல எது முக்கியம்? டீம் ஸ்பிரிட். ஒரு டீம் ஸ்பிரிட். அந்த டீம் ஸ்பிரிட் இருந்தால் தான் இந்த வேலையும் சேர்ந்து செய்ய முடியும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. குடும்பத்தில் டீம் ஸ்பிரிட் இருக்கணும். நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, புருஷன் சொன்னால் நான் கேட்க முடியாது, பெற்றோர் சொன்னால் நான் கேட்க முடியாது, பிள்ளைகளை எப்படி கொண்டு போனால் பெற்றோருக்கு தெரியாது. வேதத்தில் ஒழுங்கு இருக்கு இல்லையா? பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க. சரி, பெற்றோர் அது ஒரு இன்கிரீடியன்ட். பிள்ளைகளை கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், அது ஒரு இன்கிரீடியன்ட். ரெண்டும் சேருது. அதில் ஒரு ஆர்ட் வேணும். அதில் ஒரு தைலக்காரன் செய்கிறது போல் ஒரு ப்ரொஃபஷ்னல் டச் வேணும். அப்போ அது வந்து சகோதரர் ஒருமித்து கூடுவது எவ்வளோ இன்பமும் எவ்வளோ ந அப்பா அம்மளும் எவ்வளோ நல்லா இருக்காங்க பார்த்தியான்னு சொல்லு. நோ டாடி, மம்மி ஷாராப், மம்மி சபிக்கப்பட்ட குடும்பம். அந்த பிள்ளை சபிக்கப்பட்ட பிள்ளை, சாபம் இருக்கு அந்த பிள்ளையின் மேலே. எந்த காலமாக இருக்கட்டும், வேதம் சொல்ல தாயை பார்த்து உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறவன் அவன் மூடன். அது ஒரு அறிவில்லா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீங்க ஆசீர்வாதத்துக்காக சொல்ற, யார் மேலையும் பாரப்படுத்துறதுக்காக சொல்ற, இதெல்லாம் சேர்த்து நம்ம வழங்கணும்னா நம்ம குடும்பம் வந்து ஒருமித்து இருப்பது இன்பமும் நன்மையுமா இருக்கும். இல்லைன்னா எல்லாரும் ஒரு அப்பாவுடைய ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பட்சமா பேச முடியாம, புருஷனால மனைவிட்ட பேச முடியல, மனைவியால புருஷன்கிட்ட பேச முடியல, பெற்றோரால பிள்ளைகள்கிட்ட பேச முடியல, பிள்ளைகளால பெற்றோர்கிட்ட பேச முடியல. என்ன சொன்னா என்ன குத்தம் கண்டுபிடிப்பாங்க, என்னத்துக்கு சீருவாங்க, என்னத்துக்கு சண்டை போடுவாங்க, ஒண்ணுமே தெரியாம ஏதோ இந்த டெரி டாம் அண்ட் ஜெரியா, டாம் அண்ட் ஜெரி மாதிரி வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஊழியம் செய்கிறதற்கு இந்த தைலம் நம்ம சிரசின் மேலே இருக்கும். ஆறாவதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த ஐந்து குறிப்புகளும் யாத்திராகமம் 30 பார்த்தோம். இந்த ரெண்டு குறிப்புகளும் சங்கீதம் 133 சொல்கிறோம். சங்கீதம் 133 வாசிக்கிறோம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான தமிழில் நல்ல தைலம்னு இருக்கு, இங்கிலீஷில் ப்ரெஷியஸ் தைலம்னு இருக்கு. அது மூலத்தில் விலையேற பெற்ற தைலம்னு இருக்கு, விலையேற பெற்ற தைலம். அது எனக்கு அவ்வளவு விலை, ஏன் அது விலையேற பெற்ற தைலம்னு சொல்லியிருக்கு? பிரியமானவர்களே, என்னங்க 500 ஷேக்கல், அதுவும் ஆசரிப்பு கூடார அளவின்படியே, வேற அளவுலாம் இல்லை, வேத அளவின்படியே. அது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். வசம்பு ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கிறோம். இன்னொரு பொருள் வெள்ளை போலாம், அது ஒரு 500 வாங்கியிருப்பது தானே வாங்கியிருக்கிறோம். வெலை போட முடியாது. ஒரு கூட ஒலிவ எண்ணெய் வெலை போட்டு கூட்டிட முடியாது. அது என்ன விலை மதிப்பற்ற, அதுக்கு ஏன் விலை சொல்ல முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மற்ற தைலம்லாம் நல்ல தைலம் இல்லையா? அது நல்ல தைலம் அல்ல, விலை மதிப்பற்ற தைலம். ஏன் அது? நல்லா கவனிக்க, ரொம்ப ஆழமான காரியம். ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு விலை டேக் ப்ரைஸ் சொல்ல முடியாது. 500 கிராம் வசம்பு எவ்வளவு, 250 கிராம் கருவேப்பில பட்டு எவ்வளவு, அப்படி இல்லை. இதுக்கு ஒரு பிரைஸ் சொல்ல முடியாது. நான் சொல்ற உதாரணம் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அந்த கருத்தை விளங்கி கொள்ள முடியும். கொஞ்சம் என் புருஷன் ரொம்ப அன்பா, அவர் விரும்புகிற மாதிரி நான் இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுத்து
கொஞ்சம் அவர் நல்ல பிரியமாக நான் நடந்துக்கிட்டேன்னா அவர் சொல்கிற மாதிரிலாம் கீழ்ப்படிஞ்சா அவர் எப்படி கிறிஸ்மஸுக்கு நல்ல புடவை வாங்கி கொடுத்துருவார். ஒரு விலை கிரையம் இருக்குது பார்த்தீங்களா, நான் இப்படியெல்லாம் அவர் கீழ்ப்படிஞ்சா அவர் எனக்கு செய்வார் ஒரு எண்ணம் வருது. இல்லை இப்படியெல்லாம் நான் அவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா அவர் எங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன அனுப்பி வைப்பார். அப்போ நான் அவர்கிட்ட கொஞ்சம் இன்பமாக நடந்து கொண்டால் எனக்கு இது கிடைக்கும். நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க, இதுக்கும் விலை மாதுக்கும் என்ன வித்தியாசம், இதற்கும் விலை மாதுக்கும் என்ன வித்தியாசம், நான் அவர்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னா அவர் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுப்பாரு, நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் அவர் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுப்பாரு, நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் அவர் என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புவார், நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் இதை எனக்கு வாங்கி தருவார். அப்போ நான் அந்த தைலத்துக்கு அந்த சுபாவத்துக்கு அப்படி குடும்பத்தில் அன்பா இருக்கிறதுக்கு ஒரு விலை கிரயத்தை வைக்கிறேன். அவன் என்ன யோசிக்கிறான், இப்படி எல்லாம் ரெண்டு நாள் அவன் என்ன கேட்குறாலும் வாங்கி கொடுத்தாவா, பூ கேட்டா பூ வாங்கி கொடுத்தாவா, புடவை கட்டு புடவை வாங்கி கொடுத்தா கொஞ்சம் அவன் நம்ம இன்பமா வச்சுக்குவா, நம்முடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக்கலாம். தன்னுடைய ஆசை இச்சையை நிறைவேற்றுவதற்கு அவன் காசாக கொடுப்பதற்கு பதிலாக பூவாக கொடுக்கிறான், தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு காசாக கொடுப்பதற்கு பதிலாக ஒரு புடவையாக கொடுக்கிறான், உன்னுடைய இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு விலை கிரயத்தை கொடுக்கிறான். பிரியமானவர்களை தன்னுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சில காரியங்களில் அவள் அட்ஜஸ்ட் பண்ணுகிறாள். வணிகத்திலே சொன்னால் ஒரு டிரான்சாக்ஷன், அதுக்கு ஒரு விலை மதிப்பு வந்துடுச்சு, அதுக்கு ஒரு விலை மதிப்பு வந்துடுச்சு. ஒரு பத்து நாள் விட்டு அட்ஜஸ்ட் பண்ண எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம், கணக்கு போட்டாச்சு. அது பிரியமானவர்களே சற்று கூர்ந்து பார்ப்போமானால் அதுல ஒரு அளவு விலை இருக்கிறது. ஆனால் இந்த தைலத்துக்கு யாரும் விலை வைக்க முடியாது, இது விலை மதிப்பற்றது, இது காமன் யூஸுக்கு அல்ல, நம்ம சரீரத்தில் பூசுறதுக்கு அல்ல, யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்றல்ல, இது ஒரு டிவைன் பர்பஸ். இதை நான் ஒருவன் தன் மனைவியை நேசிக்கிறான், அது அவனுடைய கடமை, அதில் ஒரு விலை மதிப்பு ஒரு டேக் வைக்கக்கூடாது. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறாள், அதுக்கு ஒரு டேக் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுறாங்க, எங்க அப்பாட்ட அப்பா அப்பா டாடி எஸ் டாடி எஸ் டாடின்னு சொன்னா எங்க அப்பா எனக்கு வந்து எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் கொடுத்துருவாரு, இல்லைன்னா மொபைல் வாங்கி கொடுத்துருவாரு. அங்க ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு, ஒரு பிசினஸ் இருக்கு. ஒரு விலை மாத இடத்துல போகும்போது ஒரு பிசினஸ் இருக்கிறது. எங்க அப்பாவை இப்படியெல்லாம் ஏமாத்தினா எனக்கு மொபைல் கிடைச்சிரும், ஒரு பிசினஸ். கீழ்படுகிறது என்னுடைய கடமை, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வது என்னுடைய கடமை, என் மனைவியை நேசிக்க வேண்டியது என்னுடைய அபிஷேகம், என் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது என்னுடைய அபிஷேகம், என் வேலையை நான் செய்றேன், அதுக்கு ஒரு டேக் வைக்காதீங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதற்கு காரணம் எல்லாவற்றிலையும் ஒரு கொடுக்கல் வாங்கல், நான் இது செஞ்சா என்ன கிடைக்கும். இன்னைக்கு சிலர் சொல்லிட்டு போலாம், இது ரொம்ப கடினமா இருக்கு, இது ஏற்றுக்கொள்ள முடியலை என்று சொல்லி. பிரியமகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்பமும் நன்மையுமாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக இருக்கும். இதுல மதம் கிடையாது, இது வாழ்க்கை முறை, இது மதம் அல்ல. ஞானஸ்நானம் எடுங்க, இல்லைன்னா இப்படி உடுத்துங்க, இல்ல நகையை கலத்துங்க, நகையை போடுங்க என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் அல்ல, இது ஒரு வழிபாட்டு முறை அல்ல, இது வாழ்க்கை முறை. எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்க, என்ன ஆண்டவர் அப்படி இருக்க வைக்கிறாருன்னு இருங்க. உங்க பெலன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். பிரியமான கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒன்றை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அதே 132 வசனத்தில் வாசிக்கிறோம், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியில் வடிகிறது, அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலில் இறங்குகிறதுமான நறுமண தைலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே,
அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும் அப்படின்னு பாட்டு பாடு, திரளாய் பெய்யட்டும் அப்படின்னு பாட்டு பாடு. இந்த நல்ல சுபாவத்தை ஒரு லிமிட் வச்சு இத்தனை சொட்டு தான் தருவேன், இவ்வளவுதான், சும்மா அப்படிலாம் லிமிட் இல்லாமலாம் கேள்விப்படிய முடியாது. அன்பு காட்டுறதுக்கும் ஒரு அளவு உண்டு. ஊழிய காட்சி சொன்னா எல்லாத்தையும் கீழ்படியணுமா, அப்பா அம்மா சொன்னா எல்லாத்தையும் கீழ்படியணுமா? இல்லை பெரியம்மா, அந்த அவர் மேல் இந்த அபிஷேகம் அளவு கடந்த அபிஷேகம், அளவில்லாமல் தேவனை அவர் அபிஷேகம் பண்ணி ஊற்றினார், ஊற்றினார். சும்மா அளந்து 15 TMC 12 TMC 9 TMC அப்படிலாம் அளக்காதீங்க, அளவில்லாம 4 சொட்டு 5 சொட்டு இவ்வளோதான். ஒரு நாளைக்கு 5 தடவை கீழ்படிவேன், 6வது ஏதாவது சொன்னீங்கன்னா செய்ய மாட்டேன். நிறைய பேர் அது ரொம்ப நல்ல ஒரு ஒழுங்கு முறைன்னு நினச்சிடுறேன். வேதத்தில் 2 விதமான அபிஷேகம் உண்டு, தைல குப்பி வச்சு அபிஷேகம் பண்ணுறதும் உண்டு, கொம்பில் கொண்டு வந்து ஊற்றுறதும் உண்டு. தைல குப்பினா அப்படி கொஞ்சம் திறந்து 2 சொட்டு ஓடித்து மூடிக்கலாம், கொம்புனா கொண்டு வர்றதே கஷ்டம், கொண்டு வந்த பிறகு அந்த கொம்பில் இருக்க எல்லா தைலத்தையும் ஊற்றிடுவாங்க. இன்னொரு நாள் அதை குறித்து விவரமாக எடுக்கிறேன். தைல குப்பியில் வர அபிஷேகம் வேறு, கொம்பில் வர அபிஷேகம் வேறு, அந்த எஃபெக்ட். தேவன் அவரை அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை தரப்பாக மன்னிக்கணும் சொன்னாங்க? 7 தரம் மன்னினாங்க. ஒருத்தன் போய் கேட்டான், ஒரு நாளைக்கு 7 தரவியா? அவன் சும்மா சும்மா தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோம்மா, 7 தரம் மன்னிக்கணும். ஆமாப்பா, ஒரு நாளைக்கு 7 தரம் மன்னி அப்படி. உடனே என்ன ஏசிட்ட போய் கேட்டோம், 7 தரம் மன்னிக்கணுமா? அவன் தப்பு பண்ணிட்டு கேட்பான், ஒரு நாளைக்கு 7 தரம் மன்னிக்கணுமா? அப்புறம் நாளைக்கு திரும்ப செய்வான் 7 தரம்? ஏய், 7 தரம்லாம் இல்லை, 70 தரம் மன்னி போடான்ட்டு. அப்படின்னா 490 தரம் மன்னிக்கணும், 491 தரம் தப்பு பண்ண கீச்சிருமே. அப்படியா பிரியமானவர்களை, எண்ணி எண்ணி மன்னிக்காதீங்க, எண்ணி எண்ணி மன்னி, கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி மன்னிக்காதீங்க. ஆண்டவர் செய்த அன்பை திங்க் பண்ணி திங்க் பண்ணி மன்னிங்க. எண்ணிக்கு 2 பொருள் இருக்கு, அளவில்லாமல் ஊற்றுங்க, ஒரு லிமிட் வைக்க, இவ்வளோதான் கேள்விப்படுவேன். பிரியமானவர்கள், எங்கள் பெற்றோருக்காக இருக்கட்டும், எங்கள் ஊழியக்காரர் இருக்கட்டும், எங்கள் வேலைஸ்தலமாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த கிருபை உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னாலும் அளவு வச்சு கீழ்ப்படிஞ்சது. நான் வேலை பார்க்கும் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன், ஒரே ஒரு முறை சற்று தாயிங்க. என்ன மற்றவங்களுக்கு என்ன சொல்ல, எனக்கு என்ன சொன்னாலும் செய். எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன். ஆங்கில ஆராதனையில் ஒரு உதாரணம் சொன்னேன், நான் வேலை பார்க்கும்போது திருமணத்துக்கு முன்பாக எம்எஸ்சி கண்டிப்பாக படிக்கணும், 11th 12th எடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லா டீச் பண்ணுறீங்க, எம்எஸ்சி படித்தா தான் 11th 12th. அதுக்கு முன்னால் எடுத்துக்கிட்டு இருந்தேன், திடீர் கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒருத்தங்க பச்சை பாஸ் காலேஜில் ஈவினிங் காலேஜில் அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க, நீ அப்ளிகேஷன் நிறைய கூட உங்களை சேர்த்துட்றேன்ட்டாங்க. கத்திர பெரிதான கிருபையினால பல்கலைக்கழகத்தில் உள்ள மதிப்பெண்ணே எனக்கு இருக்குது. அப்ளிகேஷன் நிரப்பிட்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட போனேன், என்னன்னு, எப்படி எம்எஸ் ஈவினிங் காலேஜ் படிக்க போகிறோம்னு, ஏன் படிக்கணும்னார். அப்போ தான் 11th 12th எடுக்கலாம்னு, ஏன் 11th 12th எடுக்கணும், இப்போ வேலை பார்க்குறது போதாதான்னார். என்ன சொல்லுன்னு தெரியல, உட்காரும் பைபிள் எடுக்கும், எப்படியா 12 அதிகாரம் வாசி 1வசனம், நம்ம நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரமான யாவற்றையும் திணர்த்து நிறுத்து. நீங்கள் ஊழியம் செய்கிற பையன், அப்போ என்ன 24 வயசு, நீ ஊழியம் செய்கிற பையன் பாரமான எல்லாவற்றையும் தள்ளி, இப்போ பேர் ஈவினிங் காலேஜில் போய் எம்எஸ்சி படிக்க நம்ம தேவையா ஊழியம் செய்கிறதுக்கு? ஏன்ட்ட கேட்டு 2 வருஷம் தான், 2 வருஷம் இந்த ஈவினிங், 3 வருஷம் தான், 3 வருஷம் இந்த ஈவினிங் ஊழியத்தெல்லாம் யார் செய்வா அப்படின்னு பேசாமல் இருந்தேன். அப்ளிகேஷன் தூக்கி போட்டு போங்க, இதெல்லாம் தேவையில்லை, இப்போ பார்க்குற வேலை போகுது, எப்போ ஊழியத்துக்கு வரணும்னு இருக்கணுமா, எம்எஸ்சி படிக்க போகிறாரான்ட்டு. என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் அவர் இன்டர்ஃபியர் பண்ணார். பிற கட்டாயத்தின் பேரில் சில அநேக ஆண்டுகள் கழித்து
பிஜி முடிக்கணுங்கிற சூழ்நிலையில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்த கிருபினால பாரம் இல்லாமல் படிக்கலான்னு சொல்லி கரஸ்பாண்டன்ஸில் பிஎம்ஏ இங்கிலீஷ் படித்து அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ள ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவர் என்ன ஜபம் பண்ணாரோ தெரியல, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மேலே ஊழியத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஏதோ ஒரு முதுகலை பட்டம் படித்தேங்கிற ஒரு பேர் தான், பட்டம் கிடைச்சதுங்கிற பேர், படித்து முடிச்சிட்டேன். பிரியமான பிறகு எல்லாவற்றிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த தைலத்தை வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கை வாசனை பரிமளிக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாசனை பரிமளிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகம் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு வேத பகுதியை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13 ஒன்றாம் வசனம் முதற்கொண்டு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், ஷேரிட்டி கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், அன்பு தாழ்மை ஆவியின் கண், இந்த கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் எனக்கு இராவிட்டால், ஐ எம் நத்திங், நான் ஒன்றும் இல்லை, எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் கிறிஸ்துவ வாழ்க்கை முறை எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை முறை அதுதான் ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியில் வருகிறதும் வஸ்திரத்தில் இறங்குகிறதுமான நல்ல தைலம். அது தெய்வீக திட்ட அளவின்படி செய்ய வேண்டும். தைலக்காரனுடைய கலை நுணுக்கத்தோடு கைவண்ணத்தோடு அது செய்யப்பட வேண்டும். அது வெறுமனே புட்டியில் இருந்தால் போதாது, குப்பியில் இருந்தால் போதாது, நறுமணம் வீச அது ஊற்றப்பட வேண்டும். அந்த பரிசுத்தம் அது தொட்டதையெல்லாம் பரிசுத்தமாக்கிவிடும். அது பரிசுத்தமாக்கினதை தொடுகிறதெல்லாம் கூட பரிசுத்தமாகிவிடும். வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இந்த தைலம் இருந்தால்தான் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, இதற்கு மதிப்பு சொல்ல முடியாது. இது வியாபார அடிப்படையிலே உள்ள ஒன்று அல்ல, இது தெய்வத்துக்குரியது, இது பரிசுத்தத்துக்குரியது, இது அர்ச்சனைக்குரியது, அவரை பூஜிக்கிறதற்குரியது, அவருக்குரியது, இது பரிசுத்தமானது, இது பவித்திரமானது. இதுக்கு விலை மதிப்பெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்யறது அவருக்கு பிரியமானது. நான் இப்படிலாம் இருந்தேன், எங்கள் அம்மா அன்பாக இருப்பாங்க, எங்கள் அப்பா அன்பாக இருப்பாங்க, என் புருஷன் எனக்கு எல்லாம் செய்வான், என் மனைவி எனக்கு இஷ்டப்படி நடந்துக்குவான்னு சொல்லி அதில் ஒரு விலை மதிப்பு வைக்காதீங்க. இது விலை மதிப்பற்ற, பவித்திரமானது, பரிசுத்தமானது, பூஜைக்குரியது, அர்ச்சனைக்குரியது. இது அவருடைய பாதத்தில் நம்ம கொண்டு சேர்க்க வேண்டியது. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இதுக்கு அளவு கிடையாது. கொட்டணும், இந்த திவ்ய சுபாவத்தை ஊற்றணும். அந்த மாது அவருடைய தலையில் வந்து ஊற்றினார். அருமையான வாலிப பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்படுகிறத ஊற்றுங்க, அப்படியே ஊற்றுங்க.
ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு பாடுவோம், ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் மர்சி ட்ராப்ஸ் ரவுண்ட் அஸ் ஆர் ஃபாலோயிங் பட் ஃபார் த ஷவர்ஸ் வி ப்ளீட். ஏதோ அற்பமாக சொற்பமாக கீழ்ப்படுகிறதல்ல, திவ்ய சுபாவத்தை ஊற்றுங்க. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன் பிறந்தோர் மாமியார் மருமகள் மாமனார் மருமகன் உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி ஊற்றுங்க, அன்பை ஊற்றுங்க, பாசத்தை ஊற்றுங்க, கீழ்ப்படுதலை ஊற்றுங்க. ஊற்றுனாதான் வாசனை வரும். இதெல்லாம் நான் சண்டே ஸ்கூல்லையே படிச்சுட்டேன்னு சொல்லி குப்பியில் அடைச்சி வச்சிருந்தா வாசனை வராதுங்க. அந்த தைலத்தை ஊற்றுனாதான் வாசனை வரும். இன்றைக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்க. ஏசு அன்பாக கேட்குறேன், இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் அடிச்சுட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக முடியும், கண்டிப்பாக முடியும். பிரியமானவர்கள், இயேசு தன்னையை பலியாக ஊற்றினார், அன்பை ஊற்றினார், பாசத்தை ஊற்றினார், மன்னிக்கிற தன்மையை ஊற்றினார். எல்லாத்தையும் மன்னிக்கிறேங்கிறார், கொஞ்சம் மன்னிக்கிற தன்மையை ஊற்று. அவர் அறிகிற அறிவின் வாசனை வீசட்டும், அன்பின் வாசனை வீசட்டும், கனிவின் வாசனை வீசட்டும், பாசத்தின் வாசனை வீசட்டும், பரிவின் வாசனை வீசட்டும். அவளுடைய வஸ்திரத்தின் வாசனை லீபனோனின் வாசனையை போல் இருந்தது. எல்லா இடங்களில் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நம்ம எல்லாரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னைக்காவது என் மனைவியை ரட்சித்துருவோம், இன்னைக்காவது என் புருஷன் இந்த செய்தியை கேட்டு திருந்தட்டும் அப்படின்னு தயவுசெய்து யாரும் ஜெபிச்சிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற இடத்துல ஜெபிங்க, ஆண்டவரே இந்த வாசனை வீசுகிற ஜீவி, ஆண்டவரே உம்முடைய அளவின்படி நீர் சொன்ன பொருட்களால் தயாரிக்கப்பட்ட தைலக்காரனுடைய கை கலை வண்ணம் கைவண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை எனக்கு தார். ஒவ்வொருவரும் நமக்காக ஜெபிப்போம், இருக்க இடத்துல ஜெபிங்க. ஹல்லேலூயா. என் வீட்டில் என் வாழ்க்கை துர்நாற்றம் வீசக்கூடாது, பிணநாற்றம் வீசக்கூடாது. என்னால் வீட்டில் சண்டை எரிச்சல் சச்சரவு காரணமில்லாத காயங்கள் மற்றும் இருதயத்தை வேதனைப்படுத்துறது, கணவனை வேதனைப்படுத்துறது, மனைவியை வேதனைப்படுத்துறது, எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் குற்றப்படுத்துறது, நீ சரியில்லை, நீ ரொம்ப மோசம் அப்படின்னே ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்க, எல்லாம் வேண்டாங்க, வேண்டாம். கர்த்தர் கிருபை கேளுங்க, கர்த்தர் கிருபை கேளுங்க, அப்போ தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண முடியும். அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, பாயை திறந்தாலே புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை. உங்களை வேதனைப்படுத்தாதீங்க, தயவு செய்ய. நீங்களும் வேதனைப்பட்டு மற்றவங்களையும் வேதனைப்படுத்துறீங்க. உங்கள் பெலூன் அவங்க கையில் இருக்க கொடுத்துருங்க. உங்கள் மனைவியை சந்தோஷமாக வைக்க பாருங்க, உங்கள் கணவனை சந்தோஷமாக வைக்க பாருங்க. கஷ்டம்தான், முடியாது. ஆபிரகாமை போல சரி பிரிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும், ஒன்றா வாழவே முடியலை, பெட்டர் பிரிஞ்சு போயிடலாம், நீ உன் வழியாக போ, நான் என் வழியாக போகிறேன் என்று சொல்லணும்னு தோணும். ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், அவங்களுக்கு இல்லாத அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபிக்க விரும்புகிறவங்க ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்து. ஏற்கனவே சில கரங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க, கர்த்தரை பார்த்து கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சுபாவத்தை எனக்கு தார். நான் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் பிரமி ஜெபியுங்க. எங்கள் அன்பின் தகப்பனை நாங்கள் அம்மன் ஸ்தோத்திரிக்கிறோம், மைத்துடிக்கிறோம். அருமையான கர்த்தாவே, கருத்துக்களை வேத வாசனங்களை சத்தியங்கள் மத்தியிலே கர்த்தாவை பகிர்ந்து கொடுத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தாவே, தெய்வீக மனம் வீசும் ஆண்டவரே, குடும்பங்களாக சபையாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த காரியங்களிலே உணர்வுள்ள இருதயம் வேண்டுமோ கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்திலே அறிக்கையிட வேண்டியவர்களை அறிக்கையிட்டு உண்மையாய் கர்த்தாவே கிறிஸ்து நேசித்தது போல கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவரை மன்னிக்க நேசிக்க அப்படியாய் கர்த்தாவே அன்பு மாத்திரமே உங்கள் மத்தியில காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல காரியங்களையும் ஆண்டவரை ஒருமனித்து செய்யத்தக்கதான ஆண்டவர் இந்த கிருபையை கர்த்தாவின் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த அபிஷேக கர்த்தாவே தைலம் செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே நீ நேர்த்தியாய் அளந்து ஆண்டவரே அவைகளை கர்த்தாவே நீ திட்டமாய் சொல்லி இருக்கிற ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக நீ சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒன்றையும் குறைவுபடுத்தாதபடிக்கு ஒன்றையும் கூட்டாதபடிக்கு ஆண்டவரே அந்த அபிஷேக தைலத்தின் படியே ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவர்களை ஜீவியம் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு நிறைவை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே அன்பினால் நிரப்பப்பட, உம்முடைய திவ்ய சுவாபங்களால் நிரப்பப்பட, தெய்வீக கலியினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்ப வாழ்க்கையில தீய சக்தி கொண்டு வந்து போடுகிற எல்லா கர்த்தாவே உன்னுடைய கிரியைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தெய்வீக சுவாபத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகாரத்தின் கிரியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க, அந்த அபிஷேகத்தினால் நிறுவப்பட உதவி செய்யுங்க. அந்த நல்ல பாரத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த, உங்களுடைய திவ்ய கர்த்தாவே சாயலை வெளிப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். உண்மையாகவே உங்களுடைய வசன வீணாய் போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவத்திலேயும் கர்த்தாவே கர்த்தாவே நீர் அனுப்பின கிரியை நிறைவேற்ற கர்த்தருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இந்த வசனங்கள் கிரியை செய்வதாக வருகிற நாட்களில் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கர்த்தாவே உம்முடைய அருமையான கர்த்தாவே அந்த திவ்ய சுவாபத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய திவ்ய அழகுக்கும் ஆண்டவரே எங்களுடைய சபையும் ஆண்டவரே நீர் சாட்சியாக நிறுத்த உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மாதிரி குடும்பங்களாக கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே அந்த வாசனை வெளிப்படுத்துகிறாய் கர்த்தாவே நேர்கிரியை செய்ய போகிறீர். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.